வணக்கம். கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடலாதவன் கிளைவின். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து 2020 கடைசி நாள் வந்து நம்ம சங்குவில் பிடிச்சது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி நம்மளுக்கு வந்து அந்த கடல் மேலே நம்மளுக்கு வந்து என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, நம்ம என்னென்ன விஷயங்களை சந்தித்தோம், நம்மளுக்கு வந்த மீன், அதுக்கப்புறம் ஒரு அட்டை வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சோதனையே நம்மளுக்கு வந்துச்சு. அந்த சோதனைகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோவை முழுசாக பார்த்து எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம கடலுக்குள்ளேருந்து வலையை இழுக்க ஆரம்பித்த உடனே முத முத வந்து கலர் மீன்கள் வந்து வந்துச்சு. அந்த மீன்களை இப்போ பார்ப்போம். இந்த மீனை வந்து கெல்லல் மீன் அப்படி சொல்லுவோம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கலராக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு எப்போ மாதிரி வலைகளில் நம்மளுக்கு மாட்டி வரும். அது மாதிரியே நம்ம போட்டுகளுக்கு பக்கத்தில் இந்த மீன் வந்துட்டுனாக்கி நகண்டே போகாது. அந்த போட்டுடைய எண்ணெயிலேயே ரொம்ப நேரத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மீன் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து விற்பனை செய்கிற அளவுக்கு பெரிய மீன்லாம் இல்லை. அதனால் இது ரெண்டுமே நம்ம உயிரோட கடலில் விட்டுருவோம். நம்மளுக்கு ஏற்பட்ட பெரிய சோதனையே இதுதான். பாருங்கள் இப்போ இந்த எடுக்கிற பாருங்கள், இந்த சிங்கிரால் வந்து இந்த மண்டையுடைய அளவை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சிங்கிரால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய்க்கு நெருக்கியே விற்கும். ஏன்னா இதோடைய அளவு வந்து அந்த மாதிரிக்கா. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து 3 சிங்கிரால் வந்து வந்துச்சு. 3 மண்டையுமே நம்ம இப்போ பார்ப்போம். பார்க்குறதுக்கு ரொம்பவே வேதனையான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் வந்து கடலுக்குள்ளே ரொம்பவே தெளிவாக இருக்கிற நேரம். அதனால தான் இந்த சிங்கிராள்களை வந்து பூச்சிகள் வந்து சாப்பிட்டுட்டு, இது இந்த சிங்கிராள் வந்து மாட்டி வந்து 1 நாள் 2 நாளைக்குள்ள நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வலையில் வந்து உயிரோடு நல்ல விதமாக நம்ம எடுத்து விற்கவே முடியும். இல்லை விட்டால் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய்க்கு மேலேயே இருக்கும். எல்லாமே வந்துக்கிட்டு வீணாக போச்சு நம்மளுக்கு ஆகாத அளவுக்கு. இப்போ வந்து சங்கு வந்து எத்தனை நாள் வந்து நம்ம வலையில் மாட்டி கிடந்தாலும் ஒன்றும் செய்யாது. அது ரொம்ப பாதிப்பில்லாத அளவுக்கு நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி சங்கு வந்து செத்து போயிட்டாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சிங்கிரால் வந்து செத்து போயிட்டால் நம்மளுக்கு வந்து விலைக்கே விற்காது. அது மாதிரிக்கா சிங்கிராலை வந்து முடிஞ்சவரை நம்ம 2 நாள் 3 நாளைக்குள்ளே நம்ம வந்து கடலுக்குள்ளேருந்து எடுக்கலைன்னா நம்ம இந்த மாதிரி நட்டங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டி வரும். இன்றைக்கி நம்ம இந்த கடைசி நியூ இயர் வரப்போகிற நேரத்தில் நம்மளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை இது. பாருங்கள், இது வந்து ஒரு நூல் அட்டை. இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் போட்லேயே நம்ம கைகள்லேயே வச்சுருக்க முடியாது. இது வந்து அப்படியே இறந்து போயிடும். இதோடைய உள்பகுதியில் வெறும் நூல் தான் இருக்குது. அந்த நூல்களை எல்லாம் வெளியேற்றிட்டு அப்படியே இந்த அட்டை இறந்து போயிடும். அதனால் வந்து இதை நாங்கள் உடனே இதை தண்ணியில் போட்டுட்டோம். நாங்கள் வந்து இந்த டிசம்பர் 30 சரியாக வந்து இந்த கடலுக்கு வந்திருந்தோம். அதாவது நம்ம நியூ இயர் வர்றதுக்கு 1 நாளைக்கு முன்ன இந்த 30 வந்த கடலில் நடந்த சம்பவங்கள் தான் இது எல்லாமே. அன்றைக்கி வந்து காற்றுமே ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து
ஒரு பாதி அளவு வலை வாங்கிட்டோம். இந்த பாதி அளவு வலையில் வந்து நம்மளுக்கு வந்த சங்குகளை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ரெண்டு சங்குகள் வெளியெடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வந்து நல்ல ரொம்ப நல்ல சங்கு இருக்குது. அதே மாதிரியாக இந்த 500 சங்கு இருக்குது பாருங்கள். அது வந்து கொஞ்சம் விலை குறைவாக விற்கிறது. அது வந்து மணல் பகுதியில் வர சங்கு, 200 சங்கு வந்து கல் பகுதியில் வர சங்கு. இந்த ரெண்டு சங்குமே இதில் இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து இன்னொரு வலையை வந்து பிடிக்கிறதுக்காக போய்கிட்டுருக்கோம். ஏன்னா வந்து நம்ம தொடர்ந்து வந்து அடுத்த வருஷம் தான் நம்ம வலையை பிடிப்போம். அதனால் இந்த வலையில் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வாங்கிட்டு கரையை போகிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், மொத்தம் பிடிச்ச சங்குகள் இது தான். இந்த கேனுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நாங்கள் வந்து எல்லா வலையுமே பிடிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கரையை நோக்கி திரும்புறதுக்கு ரொம்பவே லேட்டாயிட்டு. அன்றைக்கி வந்து நல்ல நிலவு, அந்த நில வெளிச்சத்தில் நாங்கள் இப்போ வந்து கரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நிலவு வந்து கடலில் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து சங்கு எல்லாமே வந்து ஓரளவு நம்மளுக்கு நல்ல விதமாகவே கிடச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் எல்லா சங்குகளும் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலேயே நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. இரவு நேரத்தில் வந்து இந்த மாதிரிக்கே நம்ம வந்து கடல் பயணம் வரும்போது அதிகபட்சமாக நம்ம வந்து எல்லாருமே ஒன்றா பக்கம் பக்கமாக தான் உட்காந்துருப்போம். ஏன்னாக்கி நம்ம போட்டில் வந்துக்கிட்டு எல்லோரும் ஒரு பாதுகாப்பான உணர்வோடு இருக்கணும்னு எல்லாருமே பக்கமாக தான் உட்காந்துருப்போம். அந்த இருக்கு பாருங்கள், இது வந்து வாளி நோக்கத்தில் உள்ள லைட்டுகள் எல்லாமே. இரவு நேரத்தில் இந்த விளக்குகள் எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த கரைப்பகுதியில் வரும்போது நல்லா தெரியும். இப்போ ஓரளவு நம்ம வந்து கரைப்பகுதிக்கு வந்துட்டோம். ஆனால் இன்னுமே நம்ம ஊருக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்து அளவுக்கு வந்து நம்ம படகு வந்து ஓடினா தான் நம்ம கரையை வந்து பிடிக்கும். இப்போ வந்து சரியாக மணி வந்து 7 மணிக்கு மேலாயிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு 10 மணி அளவுக்கு தான் நாங்கள் வந்து கரையை போய் சேர்ந்தோம். நல்ல இருட்டான நேரத்தில் வந்து நம்ம வந்து கரையை நோக்கி வரும்போது ரொம்ப கவனமாக வரணும். இந்த தீவுகள் இதுகள் எல்லாத்தையும் கடந்து வரும்போது ரொம்ப கவனமாக நம்ம வரணும். ஆனால் இந்த நிலவு வெளிச்சத்தில் தீவுகள் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். கரை ஓரத்தில் நம்ம வந்தோம்னாலும் கரையுமே நல்லா தெளிவாக தெரியும். இப்போ வந்து நம்ம இந்த நிலவு வெளிச்சத்தில் தீவினுடைய மாடல் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு இதில் பதிவு பண்ணியிருக்கேன். பாருங்கள் பாருங்கள், இது வந்து நல்லதண்ணி தீவு. அது கொஞ்சம் பெரிய தீவுனால இந்த நிலவு வெளிச்சத்தில் நம்ம வந்து அந்த தீவின் பக்கமாக வரும்போது எவ்வளவு அழகாக அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு அழகாக தெரிய நேரம் இந்த தீவுகளை வந்து நம்ம இரவு நேரமாக இருந்தாலுமே நம்ம பார்த்து ரொம்பவே கவனமாக கடந்து வந்துடலாம். எந்த தீவாக இருந்தாலுமே அந்த தீவுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தளவுக்கு அதிகமான பாறைகள் எல்லாமே இருந்து இருக்குது. ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் அந்த தீவு பகுதியில் நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதனாலேயே நம்ம அந்த தீவுகளை அந்த நிலவு வெளிச்சத்தில் நம்ம சிபிஎஸ் உதவி இல்லாமல் கூட நல்லபடியாக பார்த்து கடந்து வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த தீவையும் கடந்து வந்துட்டோம், நம்ம கரையை நோக்கி வந்துட்டோம். இதுவரைக்கும் வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தர அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறையா நண்பர்கள் பார்க்குறீங்க, அவங்க எல்லாருமே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.